வணக்கம். தமிழர் செய்திகள். தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் குமுவடனர் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் மருத்துவமனைகள் தொழுநோய் பிரிவு சார்பாக கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவ பணிகள் தொழுநோய் பிரிவு சார்பாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் தவி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சுமார் 300க்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவ பணிகள் தொழுநோய் பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் பிரிஜா, சுகாதார பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மூவடமேரை தொடங்கி வைத்த இந்த பேரணியில் பள்ளியில் இருந்து தொடங்கி நாகர்கோவில் நகர்பகுதிகள் முழுவதும் வலம் வந்தனர். இந்த பேரணியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாதிகளுடன் மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் மருத்துவ பணிகள் தொழுநோய் பிரிவு சார்பாக கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது.